ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பண்ண போறோம். ஈவினிங் டைம்ல வீட்டுல அடமாவு இருந்ததுன்னா அதை வச்சுட்டு குவிக்கா ஒரு இன்ஸ்டன்டான ஒரு ஸ்நாக் ஐட்டம் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்க போறோம். அதுக்கு பேரு லென்டில் ஃப்ரிட்டர்ஸ். தமிழ்ல வந்து குணுக்குன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ஒரு பாப்புலரான சவுத் இண்டியன் ஸ்நாக் ஐட்டம். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த குணுக்கு எப்படி பண்றதுன்னு போய் பாக்கலாம். இந்த லென்டில் ஃப்ரிட்டர்ஸ் இல்லைன்னா இந்த குணுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்ப பாக்கலாம். அடை மாவு வந்து ஒரு 2 கப் அளவுக்கு, ஒரு 200 கிராம் அளவுக்கு தேவைப்படும். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கினது, துருவின தேங்காய் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கினது, தேவையான அளவுக்கு எண்ணெய், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை, தேவைக்கேற்ப உப்பு. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இப்ப இந்த அட மாவுல நம்ம சேர்க்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய், அரிசி மாவு, கொத்தமல்லி, பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு. இது வரைக்கும் நம்ம இந்த போட்ட எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு திக்க பேட்டரா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிக்கிறதுக்கு அடுப்புல வந்து எண்ணெயை வச்சு சூடாக்கி, நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மாவுல பக்கோடா போடுற மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளா எடுத்து எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுக்கணும். இந்த குணுக்குகளை மீடியம் ஃப்ளேம்ல தான் நம்ம பண்ணணும். அடுப்பு பெருசு வச்சு பண்ணினோம்னா வெளியில கரகரப்பா சீக்கிரமா ஆயிடும், உள்ள வேகாது. நல்ல மிதமான ஒரு தீயில வந்து இதை நல்லா திருப்பி திருப்பி போட்டு பொரிச்சு எடுக்கணும். அது வந்து சீக்கிரமா பார்த்தீங்கன்னா நல்லா வெளியில நல்ல கரகரப்பா ஒரு ப்ரௌன் கலர்ல பொரிஞ்சு வந்து உள்ள வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். அந்த ஸ்டேஜில் வந்து இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். ஒரு ஈவினிங் டைம்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்கு லென்டில் ஃப்ரிட்டர்ஸ் குணுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ஐட்டமாக. ஒரு ஃபாஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற ஐட்டம்ஸை வச்சுட்டே ரொம்ப ஈஸியாக ரொம்ப குவிக்காக ஒரு ஸ்நாக் ஐட்டம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் அவசியம் கொடுங்க. இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு அதோ ஃபோட்டோ போஸ்ட் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம். உங்களோட சஜஷன்ஸ் கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாரையும் பார்த்து அவங்களோட வியூஸ் கமெண்ட்ஸையும் கொடுக்க சொல்லுங்கள். உங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் இந்த சேனலில் போட்ட லிஸ்ட் ஆஃப் பிளேலிஸ்ட் ஆஃப் வீடியோஸ் நிறைய இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், போய் அதெல்லாமும் பாருங்கள். உங்களுக்கு வேறு எதனா ஐட்டம் எதனா பண்ணணுன்ற மாதிரி தோணித்துன்னா அதையும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணலாம். நம்ம அதையும் செஞ்சுட்டு நம்ம இந்த சேனலில் போஸ்ட் பண்ண முடியும். கூடிய சீக்கிரம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.